हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू चैनल। இன்னைக்கு நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பயோ பாட்னில சாப்டர் நம்பர் 9 பிளான்ட் ப்ரீடிங்கோட புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி 8 சாப்டர்ஸ்க்கு பார்த்தாச்சு, இது 9th சாப்டர். இதோட புக் பேக் ஆன்சர்ஸை நம்ம இப்ப பார்க்கலாம். நம்பர் 182 எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பேजेसலாம் மார்க் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இன்சைட் மார்க் பண்ணலாம். 19th क्वेश्चन லிருந்து ஆரம்பிக்கலாம். 19th क्वेश्चन பேஜ் நம்பர் 175 ல இருக்கு. அடுத்து 20th क्वेश्चन पेज नंबर 172 ले रखे, 21st क्वेश्चन पेज नंबर 177, 22nd क्वेश्चन पेज नंबर 178, 23rd क्वेश्चन पेज नंबर 177, 24th क्वेश्चन पेज नंबर 180. அவ்வளவு தான் புக் பேக் क्वेश्चंस. சோ நம்ம இப்போ அந்த क्वेश्चंस கான ஆன்சர்ஸ்லாம் மார்க் பண்ணிரலாம். டைரக்டா பேஜ் நம்பர் 172 க்கு வந்துருங்க. அதுல 9.5.1 बायो फर्टिलाइजर्स அப்படினு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக்ல அந்த ஸ்டார்டிங்ல பயோ ஃபர்டிலைசர்ஸ்ல இருந்து அடுத்து சைடுல பாத்தீங்கன்னா தான் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் அப்படி முடிற வரைக்கும் இருக்கும். ஓகேவா? அதுதான் இந்த क्वेश्चनோட ஆன்சர். 20th क्वेश्चनக்கான ஆன்சர் இது. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 175 எடுத்துக்கோங்க. அதுல primary introduction secondary introduction அப்படினு சொல்லிட்டு ரெண்டு டாபிக் ஹைலைட்டடா கொடுத்திருப்பாங்க. அதுல primary introduction ல ஒரு பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்டும் secondary introduction ல இந்த இது வரைக்கும் டெம் அப்படினு கொடுத்திருக்காங்க இல்லையா, அது வரைக்கும் அதாவது 5th லைன்ல இருக்கும். அது வரைக்கும் நீங்க எழுதணும். இது 19th क्वेश्चन உடைய ஆன்சர். नंबर 177 அதுல टाइप्स ऑफ ஹைபிரிடைசேஷன் அப்படின ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக் கீழ 4 टाइप्स கொடுத்திருப்பாங்க. அது நாலுமே 21st क्वेश्चन உடைய ஆன்சர். சோ இது மோஸ்ட்லி 3 மார்க் क्वेश्चन தான் கேட்பாங்க. ஒரு இம்பார்ட்டன்ட்டான 3 மார்க் क्वेश्चन கண்டிப்பா படிச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கு சைடுலயே ஹெட்டரோசிஸ் அப்படினு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். நமக்கு கேட்டிருக்க क्वेश्चनக்கு ஆன்சர் 2 மார்க்ல கேட்டாங்க அப்படினா हेटेरोसिस अभी ना आरंभ ड्रॉट वरके எழுதினா போதும். 3 मार्क 5 मार्क்ல வந்துச்சுனா ফুল அண்ட் ফুল படிக்கிற மாதிரி தான் இருக்கும். சோ அட்லீஸ்ட் அதோட टाइप्स மட்டும் நல்லா தரவா படிச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் நான் மார்க் பண்ணிருக்க வரைக்கும் படிச்சிட்டு டைரக்டா நீங்க टाइप्स படிச்சிருங்க. ஓகேவா? இது ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் பேஜ்ல 9.7.5 மியூட்டேஷன் ப்ரீடிங் னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக்ல செகண்ட் லைன்ல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். இட் ரெப்ரசன்ட்ஸ் a நியூ மெத்தட் ஆஃப் கன்வென்ஷனல் ப்ரீடிங் ப்ரோசிஜர்ஸ். அதுல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். இட்க்கு பதிலா மியூட்டேஷன் ப்ரீடிங் அப்படினு எழுதிருங்க. அது முக்கியம். இட்க்கு பதிலா மியூட்டேஷன் ப்ரீடிங் எழுதிக்கோங்க. சீட்லெஸ் கிராப்ஸ் வரைக்கும் 23rd क्वेश्चन உடைய sorry 22nd क्वेश्चन உடைய ஆன்சர். அண்ட் லாஸ்ட் क्वेश्चन 24th क्वेश्चन கான ஆன்சர் பேஜ் நம்பர் 180 ல நியூ பிளான்ட் இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ் நியூ ப்ரீடிங் டெக்னிக்ஸ் NBT அப்படினு கொடுத்திருப்பாங்க. அதுல NBT அப்படினு ஆரம்பிக்கிறதுல இருந்து சைடுல கட்டிங் அண்ட் மாடிஃபைங் தி ஜீனோம் டியூரிங் தி ரிப்பேர் process பை டூல்ஸ் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இல்லையா. 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த 4 பாயிண்ட்ஸ்மே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட்ஸ். தி அப்ளிகேஷன் பேஸ்ட் क्वेश्चनல வரும். இத கண்டிப்பா மறக்காம படிச்சுக்கோங்க. பிகாஸ் क्वेश्चन பேப்பர் பேட்டர்ன் செட் பண்ணும்போது அப்ளிகேஷனுக்கு தனியா மார்க் இருக்கும். சோ இந்த क्वेश्चन வந்துட்டு அப்ளிகேஷன் பேஸ்ட் क्वेश्चंसனால நீங்க கண்டிப்பா இத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த 5 क्वेश्चंसமே நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்து ஜுவாலஜியோட புக் பேக் ஆன்சர்ஸும் வரும். அதுல 8th சாப்டர் வரைக்கும் முடிச்சிருக்கோம். 9 10 11 12 வரும். அண்ட் அடுத்த லெசன் பாட்னிக்கும் வரும். ஸ்டே டியூன்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.